2030 ரஷ்யா நேட்டோவை தாக்கும் எனவும், உக்ரைனின் மேற்கிந்திய ஆதரவு நாடுகளை நாசவேலைகள் மூலம் சீர்குலைக்கும் முயற்சிகளை ரஷ்யா முடக்கிவிட்டுள்ளதாகவும் ஜெர்மன் உளவுத்துறை தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உக்ரைனின் இரண்டாவது பெரிய இராணுவ ஆதரவு நாடாக ஜெர்மனி இருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆலனிகள் மற்றும் ஆயுதங்களை பொறுத்தவரை ரஷ்ய படைகள் நேட்டோவிற்கு எதிராக இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் தாக்குதலை நடத்தும் திறன் கொண்டதாக இருக்கும் என பிஎன்டி வெளிநாட்டு உளவுத்துறை தலைவர் புருனோகால் பாராளுமன்ற விசாரணையில் தெரிவித்துள்ளார். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் இருக்கின்றோம் என்றும், அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டணியுடன் நேரடி மோதலை ரஷ்யா விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜெர்மனியின் உள்நாட்டு மற்றும் இராணுவ உளவுத்துறையின் தலைவர்கள் புடின்டாக்கில் நடந்த விசாரணையில் உக்ரைன் படையெடுப்பின் பின்னணியில் ரஷ்யாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்து எச்சரித்துள்ளனர். ஜெர்மனியின் ரஷ்யாவின் உளவு நாசவேலைகள் தரம் மற்றும் அளவு ஆகிய இரண்டிலும் அதிகரித்து வருகின்றன என ஜெர்மன் உளவுத்துறை தலைவர் தாமஸ் ஹால்டன்வாங் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜெர்மன் ஆயுதப்படைகளை குறிவைத்து ரஷ்யாவின் உளவு மற்றும் நாசவேலையின் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதென்று இராணுவ உளவுத்துறையின் தலைவர் மார்டினா ரோன்ஸ்பே தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் உளவுத்துறை தலைவர்கள் மூவரும் ஜெர்மன் மண்ணில் உள்ள மற்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ரஷ்ய நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு கூடுதல் அதிகாரங்களை கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.